Hi friends, welcome to the channel Tamil Love Magazine. நம்ம சேனல்ல லவ் டிப்ஸ், ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ், ஸ்டைலிஷ் டிப்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். டுடே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டி ஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் வியர் பண்ணும்போது என்ன மாதிரி வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப லுக்காகவும் அட்ராக்டாகவும் தெரிவிங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்னு கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட லேட்டஸ்ட் அப்டேட்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துட்டுருக்கும். நீங்கள் டி ஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் வியர் பண்ணும்போது நான் சொல்கிற மாதிரி வியர் பண்ணிங்கன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவிங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்க அப்படின்னா டிஷர்ட் வாங்கும்போது ஃபுல் ஸ்லீவ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதே நீங்கள் ஃபிட் பாடியாகவும் மஸ்குலராகவும் இருந்தீங்கன்னா ஆஃப் ஹேண்ட் ஸ்லீவ் இருக்கிற மாதிரி டிஷர்ட் வாங்கிக்கோங்க. அதே நீங்கள் ரொம்ப குண்டாக இருந்தீங்கன்னா டிஷர்ட் போடுறத அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி போட்டே தான் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி டிஷர்ட் போடுங்க. ரொம்ப டைட்டாலாம் போடாதீங்க, உங்களுக்கு நல்லா இருக்காது. ரெண்டாவது, ஃபிட் பாடி அண்ட் மஸ்குலராக இருக்கிறவங்க டிஷர்ட் வியர் பண்ணும்போது உங்களோட ஆர்ம் சைடு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி டிஷர்ட் வியர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் ஸ்லீவ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறனால உங்களோட பைசப் ஸ்டார்ட் பண்ணுற தாவிலேருந்து உங்களோட மூணு ஃபிங்கர் வைங்க. அது எந்த டாவில் டச் ஆகுதோ அது வரைக்கும் மட்டும் அந்த ஸ்லீவ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கீழே இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்காது. மூணாவது, நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்கன்னா உங்கள் டிஷர்ட்டோட நெக் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதே நீங்கள் ஃபிட் பாடி அண்ட் மஸ்குலராக இருந்தீங்கன்னா வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவிங்க. ஃபோர்த்து, நீங்கள் டிஷர்ட் வியர் பண்ணும்போது ஜீன்ஸோட கம்பைன் பண்ணி வியர் பண்ணுங்க. ஃபார்மல் பேண்ட்ஸோட டிஷர்ட் வியர் பண்ணாதீங்க. அப்படி ஃபார்மல் பேண்டோட வியர் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்காது. ஃபிஃப்த்து, டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் வியர் பண்ணும்போது நீங்கள் ஃபார்மல் ஷூஸ் செப்பல்ஸ் எல்லாம் போடக்கூடாது. கேஷுவல் ஷூ இல்லைன்னா ஸ்னீக்கர் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் லுக் அட்ராக்டிவாக தெரிவிங்க. ஷூவோட பாட்டம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, ஹீல்ஸ் வச்ச மாட்டோம் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கலரில் டிஷர்ட் வியர் பண்ணுறீங்களோ அதே கலரில் ஷூ போட்டிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவிங்க. சிக்ஸ்த்து, டிஷர்ட் வியர் பண்ணும்போது நீங்கள் ஃபார்மல் பெல்ட் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, கேஷுவல் பெல்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்ட்ரிப்பில் வரும்ல அந்த மாதிரி பெல்ட் பார்த்து வாங்கிக்கோங்க. செவன்த்து, நீங்கள் டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் வியர் பண்ணும்போது வாட்ச், சன்கிளாஸ், பிரேஸ்லெட் இந்த மாட்டம் அக்சசரிஸ்லாம் வியர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரிவிங்க. எயித், நீங்கள் டிஷர்ட் வாங்கும்போது மேக்ஸிமம் ஒயிட், பிளாக், நேவி, கிரே இந்த நாலு கலரில் இருக்கிறத மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க, வேற எந்த கலர்லையும் வாங்காதீங்க. நைன்த்து, ஆஃப் ஸ்லீவ் இருக்கிற மாதிரி டிஷர்ட் வாங்குறவங்க அதை லைட்டாக ரோல் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்க கொஞ்சம் லுக்காகவும் அட்ராக்டிவாகவும் தெரிவிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் வியர் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்க ரொம்ப லுக்காகவும் அட்ராக்டிவாகவும் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப லுக்காகவும் அட்ராக்டிவாக பண்ணுமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.